சாஸ்திரங்களில் மனோலயம் மனோநாசம்னுட்டு ஒரு ரெண்டு டெர்மினாலஜி சொல்லுவாங்க. மனோலயம்னா என்ன, மனோநாசம்னா என்ன? இப்போ நாம் வந்து ஒரு ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம். இந்த ஸ்வீட் சாப்பிட்டோம்னு சொன்னால் நம்ம நாக்கே வந்து கொஞ்சம் நேரம் இனிப்பாக மாறிடுது, அந்த ஸ்வீட்டாகவே மாறிடுது. மாறி தான் நமக்கு இனிப்பையே காட்டுது. அதே மாதிரி கசப்பை சாப்பிட்டானா ஒரு வினாடி வந்து கசப்பை மாறி தான் நமக்கு வந்து கசப்பையே நம்ம ஃபீல் பண்ண முடியும். அப்போ நாக்கே ஒரு வினாடி கசப்பாக மாறிடுது. இப்போ இதே மாதிரி தான் சொன்னால் மனசும் இதே ரோலை தான் எடுக்குது. இப்போ நீங்கள் உங்கள் ஒரு நண்பரை பார்க்குறீங்க, நண்பரை பார்த்து நண்பராக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதா இருந்தால் அதனுடைய ப்ராசஸ் என்னன்னு சொன்னால் உங்கள் மனசே வந்து ஒரு வினாடி வந்து உங்கள் நண்பராக மாறிடுது. மாறி தான் நீங்கள் அவர் ரெகனைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி ரெகனைஸ் பண்ணணும்னு சொன்னால் உங்கள் மனதே ஒரு வினாடி உங்கள் நண்பராக மாறி ஆகணும். இப்படி மாறி லயம் அடைகிறதுக்கு பேர் தான் லயம், மனோலயம்னு சொல்கிறது. நம்ம மனசு வந்து எதையாவது ஒரு விஷயத்தை சொல்லணுன்னாலும், எதையாவது ஒன்று நம்ம கம்யூனிகேட் பண்ணாலும், என்ன பண்ணணுன்னாலும், இது எதையாவது புரிஞ்சுக்கிடணும் எதையாவது பண்ணணும்னாலும், ஒவ்வொரு வினாடியும் ஏதோ ஒரு லயத்தை எடுக்கணும். இந்த லயமே இல்லைன்னு சொன்னால், லயமே செயல்படலன்னு சொன்னால் நமக்கு எதுவுமே தெரியாது. நம்ம வந்து எது ஒரு பிளாங்க் ஆகிடும். அப்போ நம்ம எதே ஒன்று தெரிகிறோம், எதே ஒன்று அறிஞ்சிக்கிட்டு இருக்கிறோன்னு சொன்னால், ஒவ்வொரு வினாடியும் நம்ம மனசு ஏதோ ஒரு வடிவெடுத்துருக்கு, ஒரு லயம் எடுத்துருக்குன்னு அர்த்தம். மனம் வடிவெடுத்துருக்குனாலும் ஒன்று தான், மன லயமாயிருக்குன்னு அர்த்தம்னா ஒன்று. ஆனால் எடுத்த லயத்தோடு இருந்தான்னா புதுசாக நம்ம கண்டுபிடிச்சிக்கிடவே முடியாது. ஒரே லயத்தில் மாட்டி ஒரு நண்பரை பார்த்தான்னு சொன்னால், நம்ம நண்பராகவே தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னு சொன்னால், இப்போ அடுத்த பக்கத்தில் வர்றவரை நமக்கு தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ மாறி மாறி நம்ம ஒன்று வரவும் போகவும் மாறி மாறி இருக்கணும். இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய மனோ இயக்கமே வந்து ஒரு லயம் ஏற்படணும், அப்புறம் அந்த லயத்திலேருந்து விடுபடணும், லயம் ஏற்படணும், லயத்திலேருந்து விடுபடணும். இதான் என்னன்னா ஒரு ஆரோக்கியமான மனதினுடைய செயல்பாடு. நாம் ஏதாவது ஒரு லயத்தில் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், சொல்லப்போனால் நல்ல அனுபவங்கள் இருக்கலாம், நல்ல சூழ்நிலைகள் இருக்கலாம். அந்த சூழ்நிலையிலே நம்ம இருக்கணும், அந்த நபரோடே இருக்கணும், அந்த இடத்த அந்த ஒரு தன்மையோடு நம்ம இருக்கணும்னு சொல்லி எதையாவது ஒரு இடத்த நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அந்த லயத்தில் லாக் ஆகிட்டோன்னே இருக்கும். அப்போ உண்மையில் என்னென்னு சொன்னால், அந்த லயம் எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு இந்த லயத்திலேருந்து விடுபடுறது நமக்கு ஏற்படும். இப்போ அவங்க வந்து உண்மையிலேயே வந்து மனோலயம் மனோநாசம்னு சொல்லி ஒரு டெர்மினாலஜி சொல்லிட்டாங்களோ ஒழியே, ஆனால் அவங்க வந்து ஞானம் லிபரேஷனோடு அவங்க பொருத்தி சொல்லலாது. ஏன்னா உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த லிபரேஷன் தான், அந்த லய நாசம் தான் அதில் முக்கியம். ஆனால் மனோநாசம் முக்கியம்னுட்டு சொல்லுவாங்களோ ஒழியே, அது விடுதலையும் மனோநாசமும் ஒன்று தான்ட்டு யாருமே சொல்கிறது இல்லை. உண்மையிலே என்னென்னு சொன்னால், அந்த மனசு வந்து கலையிறது தான் முக்கியமான, எந்த இடத்துலையுமே லாக் ஆகாமல் ஒரு திரவமாக இருக்கிறது தான் நல்லது. அப்போ மனசு வந்து எப்படி வந்து ஒரு திடப்பொருளாக இல்லாதபடி மனசு வந்து ஒரு திரவம் மாறிட்டுன்னு சொன்னால், ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் எதையாவது அடையணும், எதையாவது ஒன்று சாதிக்கணும், ஏதோ ஒரு நல்ல நிலையில் இருக்கணும்னு நினைக்க வரைக்கும் என்னென்னு சொன்னால், அந்த லயத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்போ இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் அல்லது பல ஞானிகளெல்லாம் பொறுத்தளவில் இல்லை, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன்றும் வேண்டான்னு சொல்லி கைவிடுற நிலையில் அவங்கள அறியாமலேயே அந்த லயத்திலேருந்து விடுபட்டு அந்த நாசங்கிற நிலைக்கு வந்துடுறாங்க, அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த ஃப்ளோ ஸ்டேட்டுங்கிறது தான் வந்து லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறது, முக்தி விடுதலைங்கிறது அதுதான். அப்போ நம்ம முக்கியமானது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எந்த இடத்துலையுமே லாக் ஆகக்கூடாதுங்கிறது தான் முக்கியமானது. புத்தர் வந்து வேறு டெர்மாலஜி இல்லை, ஆசையை துன்பத்துக்கு காரணம்னு சொல்லி சொல்லிட்டார். உண்மையிலே அவர் இதை வித்தா மீன் பண்ணுறார். எந்த லாக்கும் வேண்டான்னுட்டு சொல்லும் பொழுது
ஆனால் நீங்கள் அது நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கிறோம், அதை அப்படின்னு சொல்லுங்கள், எங்கே லாக் ஆனாலும் அது வந்து நம்முடைய இயற்கைக்கு விரோதமானது. அப்போ ஒரு இயற்கையாக இருக்கணும்னு சொன்னால் அது வினாடிக்கு முன்னாடி அது புதுசாக இருக்கணும், புத்தம் புதுசாக இருக்கணும். ஒரு ஆறு வந்து எப்படி வினாடிக்கு முன்னாடி புதுசோ, இப்போ நம்ம நாக்கு வந்து இனிப்பை சாப்பிட்றோம், அது இனிப்பாகவே இருந்து இனிப்பை விட்டுட்டு வெளியவே வரமாட்டேன் இனிப்போடு தான் இருப்பேன்னுட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகுதுன்னு சொன்னால் லாக் ஆகிட்டுன்ற அர்த்தம். அப்போ அது சுதந்திரமாக இருக்குதுன்னு சொன்னாலே மொமெண்ட் பை மொமெண்ட் புதுசாக இருக்கணும். அப்போ எல்லா லாக்குமே எல்லா பிளாக்குமே தவறானது, எல்லா அனுபவங்களுமே சரியானது இல்லை. எல்லாம் வரலாம், எதுவுமே அதுக்காக வரக்கூடாதுங்கிறது கிடையாது, எல்லாம் வரணும். ஆனால் எந்த லாக்கு அனுபவத்திலேயே நம்ம நிற்கக்கூடாது ங்கிறத வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். அப்போ இந்த என்லைட்டன்மெண்ட் ஞானங்கிறது எல்லாமே என்னென்னு சொல்லி சொன்னால், நமக்கு வந்து எந்த நிலையுமே தேவையில்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர்றது தான் வந்து ஞானம். ஏன்னா நம்ம வந்து எதையோ ஒன்று எதிர்பார்த்து காலங்காலமாக அப்படி தான் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, ஏதோ ஒரு நல்ல நிலை நல்ல அனுபவம் இப்படி எதிர்பார்த்து முயற்சி பண்ணி அப்படி தான் நடந்திருக்கு. இப்போ அது வந்து என்னென்னு சொன்னால், இந்த ஞானம் லிபரேஷனுங்கிற ஒரு நம்ம கண்ணோட்டத்தில் பார்க்கும்பொழுது என்னென்னு சொன்னால், எல்லா அனுபவங்களுமே தவறானது தான். தவறானது என்னென்னு சொல்லி அதை பிடிச்சி வச்சுக்கிட்டால் தவறானது, விட்டுட்டிங்கன்னா கரெக்டு. எல்லாம் வரலாம், வராமல் எந்த அனுபவம் அந்த அனுபவங்களே தவறுன்னு அனுபவங்களே வரக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. எல்லா அனுபவங்களும் வரணும், வந்தால் தான் ஆரோக்கியம். இப்போ நான் சாப்பிட்டோன்னு சொன்னால் இனிப்பே தெரியாமல் போச்சுன்னு சொன்னால் சரியில்லை, இனிப்பு தெரியணும் ஆனால் இனிப்புலேயே லாக் ஆகிடக்கூடாது. கசப்பு தெரியணும், கசப்பில் லாக் ஆகிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம மனம் சம்மந்தப்பட்ட எத்தனையோ அனுபவங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், நல்ல அனுபவங்களோடு நம்ம நிரந்தரமாக இருக்கிறது தான் ஞானம், அதான் உயர்ந்த நிலைன்னுட்டு சொல்லி ஒரு கற்பனை வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நல்ல அனுபவத்தில் லாக் பண்ணி வைக்கிறதுலையே நம்ம கவனமாக இருந்தோம். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் சோதனையாக நம்ம எல்லாத்தையும் தூக்கி கீழே போடுறோம். அதுதான் என்னென்னு சொல்லி சொன்னால், சிலவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இல்லை சிலவங்களுக்கு இதெல்லாம் வந்து சில எக்ஸ்ப்ளோஷன் கூட சிலவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போ இது வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தெளிவோடு நின்றுக்கிட்டது, சிலவங்களுக்கு எக்ஸ்ப்ளோஷன்லாம் ஏற்படுது. இப்போ இந்த யூஜி கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் சில நேரங்களில் சொல்லுவார், இந்த தாட்டு நின்று போச்சுன்னு சொன்னால் சில வெடிப்புகள் ஏற்படும் பார். ஏன்னா நமக்கு அதுக்கு மேலே போகிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு குரூசியலான ஒரு கார்னரில் போய் நின்றுட்டோம்னு சொல்லி சொன்னால், அது சிலவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டுருதுங்கிற மாதிரி சொல்கிறார். சிலவங்களுக்கு இப்படி ஏற்படுது.